वेलकम टू पविस किचन। हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग। காலையில இப்ப மணி 6 ஆகுது। நான் 5:30 க்கு எந்திச்சு வாக்கிங் போயிட்டு வந்து 5:30 க்கு எந்திச்சு பல்லவளைக்கு முகம் கழுவிட்டு நம்ம அன்னபூரணிக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து வந்து இட்லி சாம்பார் ஒரு வடை பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கேன், சாம்பார் ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் எப்போவுமே டிஃபனுக்கு வந்து வெங்காய சாம்பார் தான் அதிகமாக வைப்பேன். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு வந்து ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மசாலா வடை போடலான்ட்டு பிளான் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை பருப்பும் 1/2 கப்பு உளுந்தம் பருப்பும் 1/2 கப்பு ஒரு கொஞ்சம் கைப்பிடி அரிசியும் ஒரு 5 மிளகாயும் ஊற போட்டிருக்கேன். இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் டிஃபன் ரெடி ஆயிரும். காலையில் காஃபிலாம் குடித்தாச்சு, நீங்களாம் காஃபி குடித்தாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நான் இனி வடை போடும்போது உங்களுக்கு காமிங்க. ஏற்கனவே சாம்பார் ரெசிபி போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் என் சேனலில் போய் மசாலா வடை எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா வடைக்கு அரைக்க போகிறேன். இட்லி அடுப்பில் இருக்குது, சாம்பார் அடுப்பில் இருக்குது. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுன்னா வச்சு இட்லி வேக போகுது. சாம்பாரும் இன்னைக்கு பருப்பு வந்துட்டு இன்னைக்கு பொடி போட்டு கூட்டி வைக்கணும். சட்னி அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து வடைக்கு ஒரு பல்லாரி, கருவேப்பிலை, இஞ்சி, மல்லிக்கீரை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மசாலா வடைக்கு நல்லா அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து வடை போடும்போது தான் பிசையணும், அப்போ தான் அந்த நீர் தண்ணி வராமல் இருக்கும். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மல்லிக்கீரை, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு துண்டு இஞ்சி நான் சொன்ன அளவுக்கு, கருவேப்பிலை உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஒரு பல்லாரி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், நல்ல வாசனையாக இருக்கும் பெருஞ்சீரகம் போட்டால். காரத்துக்கு வத்தல் போட்டு அரைச்சிருக்கேன், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடை போட போகிறேன் பாருங்கள். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சேன். இந்த இது மசாலாலாம் இதாகிறதுக்காக இப்போ போடுவோம் பாருங்கள். நான் எப்படி போடுவேன்னு பாருங்கள். கொஞ்சம் அடுப்பு சிம்பிளே வச்சு நிதானமாக வேக வைங்க. ஏன்னா நம்ம இந்த உருண்டை பிடிச்சி போடுறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு இதாகும். இங்கே கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல்லலாம் இந்த இவ்வளோ பெருசு பெருசாக உருண்டையாட்டு போட்டு வச்சுருப்பாங்களே அந்த வடை தான் இது. நான் சின்னதாக போடுவேன், அவ்வளோதான். எண்ணெய் சேமிக்கிறதுக்காக சின்னதாக போடுவேன். நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிரும், அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நிதானமாக சிம்மில் வச்சு போகிறீங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த அரிசி அதுக்கு தான் போட்டிருக்கு, வடை நல்லா முறுமுறுனி வர்றதுக்காக. கடலை பருப்பு, உளுந்து, அரிசி இந்த மூணும் போதும். சிலவங்க பாசி பருப்பும் போடுவாங்க, நான் போடலை இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுப்போம். வந்து எல்லோரும் கொஞ்சம் வீட்டில் சேஃபாக இருங்க, நோய் அதிகப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம். எங்கள் வீட்டு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க டியூட்டிக்கு போலீஸாக இருக்கிறதுனால 24 மணி நேரம் டியூட்டி பார்க்காங்க. தூங்க கூட வீட்டுக்கு வரக்கூடிய யாரும் இல்லை. அவ்வளவு இதாக இருந்தவரும் நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம் வீட்டில். என் பொண்ணு மெடிக்கலில் வேலை பார்க்கா, என் வீட்டுக்கார் போலீஸில் வேலை பார்க்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியே கவர்மெண்ட்டுக்காக உழைச்ச மாதிரி இருக்குது எனக்கு. அது நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் பயமாக இருக்கும்.
அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சேஃபாக வெளியிலே கால் கையெல்லாம் கழுவி தொடச்சிட்டு வீட்டில் வந்து கைகாலெல்லாம் கழுவி குளிச்சுட்டு தான் வேறு எதாவது தொடுவாங்க. என் பொண்ணும் அப்படி தான். அந்த நாங்களும் நல்லா சேஃபாக இருக்கோம், நீங்களும் சேஃபாக இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணி நல்லா பண்ணேனா தப்பாக பண்ணுறேனா எனக்கு ஏதாவது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என் சேனலில் நான் போடுற சமையல் நான் ஏதாவது வித்தியாசமாக போடணுமான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு மசாலா வடை, டிக்கடை மசாலா வடை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இட்லி, சூட இட்லி, ஸ்பாஞ்ச் இட்லி, சாம்பார், இட்லி பொடி, தேங்காய் சட்னி, மசாலா வடை, கருவேப்பிலை பொடி. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலை டிஃபன்? ரொம்ப ஹெல்த்தியான காலை டிஃபன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாங்கள் சாப்பிட போகிறோம். வீட்டுக்காரங்க டியூட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறம் வேலையெல்லாம் முடிக்க எப்படியும் 10 மணி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.